very active and enthusiastic secretary of the Alumni Association, Mr. Muruganandam, to deliver his address. Vanakkam. அனைவருக்கும் வணக்கம். குரு பக்த ரத்தினம் அவர்களுக்கும் அவரது துணைவியார் அவர்களுக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். குறிப்பிட்ட நேரத்திலே பேச்சை முடிக்கவில்லை என்றால் மணியை அடித்து விடுவார். அதனால்தான் அவருக்கு பெயர் மணிசங்கர். ராமாயணத்திற்கு ஒரு வால்மீகி, மகாபாரதத்திற்கு ஒரு வியாசர், தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கென்று ராஜராஜ சோழன், கல்லணையை கட்டுவதற்கென்றே ஒரு கரிகாலன், நமக்கெல்லாம் கல்வி சாலையை வழங்குவதற்கென்று அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன், அப்பதும் நல்ல கைதட்டணும். 1905 அரிக்கன் விளக்குகள் கூட அரிதாக இருந்த காலம். ஆழ்வார் குறிச்சியிலே நவம்பர் திங்கள் 11 பிறந்து சென்னை வந்து ஆங்கிலேயர் கம்பெனியில் வேலை பார்த்து பின் அதே ஆங்கிலேயர்களுக்கு வேலை கொடுத்து தன் பிறந்த மண்ணிலே ஒரு உயர்நிலைப் பள்ளி, ஒரு மருத்துவமனை, ஒரு கல்லூரி இவை அனைத்தையும் கட்டி நமக்கெல்லாம் ஆரி வழங்கியுள்ளார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை, கிராமங்களிலே மழை பெய்தவுடனே ஒரு விதையை ஒவ்வொரு வீடுகளிலும் சின்ன சின்ன செடிகளை போடுவார்கள். இளம் வயது என்னை போன்ற மாணவர்கள் காலையில் எழுந்தவுடன் ஓடி போய் பார்ப்பார்கள், முனை வந்து விட்டதா, மறுநாள் பாப்பார், முனை வந்துருச்சு அம்மா, முனை வந்துருச்சுமா, அடுத்து பாப்பார், அம்மா கொடி படந்துருச்சுமா, அதெல்லாம் விட அந்த மொட்டு மாதிரி வரும், அம்மா பூ பூத்திருச்சுமா அப்படின்னு மகிழ்ச்சியிடம் சொல்லுவோம். ஒரு சாதாரண ஒரு விதையைக்கே நாம் எல்லாம் அப்படி ஒரு ஃபாலோ அப், ஒரு ஆர்வத்துடன் பார்க்கின்ற பொழுது 50 முன் கல்வி விதையை விதைத்த அவருடைய குடும்பத்திற்கு இன்று அந்த மரம் எப்படி இருக்கிறது, அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது என்று அறிய ஆர்வமாக இருக்கும். அதை நாமெல்லாம் சொல்வதற்குத்தான், சார் உங்கள் கல்லூரியில் படித்த நாங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கின்றோம், பல துறைகளிலே வல்லுநர்களாக உயர்ந்த பதவியிலே இருக்கின்றோம் என்று கூறுவதற்காகத்தான் இந்த சங்கமம் நிகழ்ச்சி. ராமாயணத்திலே பரதன் ராமருடைய காலணியை வைத்து 14 ஆட்சி செய்தான் என்று படிக்கின்றோம். அந்த காலணி செய்த பாக்கியம்தான் என்ன சிம்மாசனத்தில் அமர்வதற்கு, சிந்தித்து பார்த்திருக்கோமா? அயோத்தி மாநகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. மறுநாள் ராமருக்கு பட்டாபிஷேகம், வண்ண விளக்குகளால் அயோத்தி மாநகரமே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அப்பதான் பவர் கட்டு இல்லையான்னு கேட்டாதீங்க, அப்ப பவரே கிடையாது. பக்கத்து நாட்டு சிற்றரசர்கள் மன்னர்கள் எல்லாரும் பரிசு பொருள்களுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டர் ஒரு மந்திரியை பார்க்க போனா எப்படி ஒரு பரிசு பொருளை கொண்டு போவாரோ அது மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை பெருமாள் சிரிக்கிறார் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அயோத்தி மாநகரில் உள்ள ஒரு சிட்டிசன் ஆஃப் தட் அயோத்தி, ஒரு கைவினை கலைஞர், ஆனா மற்ற நாட்டு மன்னர்கள்லாம் இப்படிலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்களே, நம்ம நாட்டு மன்னருக்கு நாம ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஷார்ட் பீரியட் யோசனை பண்றாரு. அவர் தச்சு தொழில் செய்வர், மரத்தச்சு தொழில் செய்வர். ராமருக்கு நாம் ஏன் ஒரு மரத்தால் ஆன காலணியை செய்யக்கூடாது, அப்போ பேட்டாலாம் கிடையாது அப்படின்னு ஒரு அளவு, ராமருடைய அளவு இவருக்கு தெரியாது. ஆனால் உள்ள அன்போடு ஆத்மார்த்தமாக ஒரு செருப்பை தயார் பண்ணுகிறார். இப்படி பொழுது விடிந்தது, கைகேயி ஆட்சியை கலைச்சிட்டாங்க, பட்டாபிஷேகம் நின்று போச்சு, ராமர் காட்டுக்கு போக வேண்டும். எப்படி ஒரு கான்ட்ராக்டர் தங்க கட்டி எடுத்து போவாரு, கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு அங்க மந்திரி பதவி இழந்து போனாருன்னா கொண்டு போய் கொடுப்பாரா? சத்தமாட்டாம திரும்பி போயிடுவார். அது மாதிரி வந்த மன்னர்கள் எல்லாரும்
கொண்டு வந்த பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஆனா நம்மாள் ஐயோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அன்போடு செஞ்சேனே, என் மன்னவர் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், கொடுக்க முடியவில்லையே என்று அழுகின்றார். ஏங்கி ஏங்கி அழுகின்றார். ராமர் அந்த வழியை காட்டுக்கு போக வேண்டும் வந்து கொண்டிருக்கிறார். இவர் ஆத்தாமையால் அவர் முன்னேற முன்னால போய், சாமி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, நான் அந்த காரணி செய்யறதுனாலதான் உங்க பட்டாபிஷன் நின்று போச்சோம், நான் உங்களுக்காக செஞ்சேன் அப்படின்னு அழுகிறார். கீழே விழுந்து தரையில் விழுந்து அழுகிறார். அப்பொழுதுதான் பார்க்கிறார், ராமர் காலில் எதுவும் அணியவில்லை. சாமி இந்த காலணியை போட்டு போங்க, காட்டுக்கு போறீங்க, நான் இது உங்களுக்காக செஞ்சது, தயவு செய்து போட்டுக்கோங்க. ராமர் ஒரு கணம் சிந்திக்கிறார், அன்போடு செய்திருக்கிறார், விடிய விடிய கண்ணிழிப்பு செய்திருக்கிறார். இவர் வாங்கி போட்டுக்கிட்டோம்னா சந்தோஷப்பட்டுக்கிறார் என்று வாங்கி போடுறார். இவருக்கு ஒரு திருப்தி, ராமருக்கு கொடுத்து விட்டோம் என்ற திருப்தி. பாய்ந்து வருகிறான் பரதன், அண்ணா நீங்க ஆட்சியில் இருக்கணும், ஆட்சி நம்பி மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்கிறார். அண்ணாட்ட என்னத்தை எடுத்துட்டு போகலான்ட்டு, அண்ணா வந்து நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட் போடல, ஒரு துணியையும் இடுப்பிலையும் மேலையும் போட்டிருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. கீழே பார்க்கிறார், செருப்பு காலணி, மரத்தால் ஆன காலணி, அண்ணா இதை தாங்கிறார், கொடுத்துறார். 14 ஆண்டுகள் சிம்மாசனத்தை அலங்கரிக்கிறது. உள்ளன்போடு ஆத்மார்த்தமாக எந்த பிறவி பலனையும் எதிர்பார்க்காமல் செய்த அந்த செருப்பு காலணி 14 ஆண்டுகள் சிம்மாசனத்தில் இருந்திருக்கிறார். அதை போன்று நமது கல்லூரி நிறுவனர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் எந்த வித பிரதிபலனையும் எதிர்பாராமல், கல்வியை காசாக்காமல், அவர் அன்று சென்னையிலே இந்த கல்லூரி நிறுவி இருந்தால் பல கோடிகள் அவர் கேட்காமலே கொட்டி இருக்கும், செய்யவில்லை. இன்னும் இப்பொழுதும் சமீபத்திலும் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நூலகத்தை, மிகப்பெரிய நூலகத்தை மாணவர்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த அர்ப்பணிப்பு காரணமாக நாம் எல்லாம் சிம்மாசனத்திலே சிங்காரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு தான் இந்த சங்கமம். நமது கல்லூரியிலே அவர்கள் விதையை விதைத்தார்கள், நீரூற்றி பாய்ச்சியவர்கள் முன்னாள் இந்நாள் ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், முனைவர்கள், அவர்களை பற்றி சற்றே சிந்திப்போம். வீட்டு சுப்பையாசர் எட்டயபுரம், எட்டயபுரத்திலே பாரதி பிறந்தார், வீர பாரதி பிறந்தார். கடையத்திலே தன்னுடைய வாழ்க்கை தாரத்தை, மனைவியை, செல்லம்மாளை தேடிக்கொண்டார். அதே எட்டயபுரத்திலே பிறந்த வீட்டு சுப்பையாசர் அவர்கள் தன் வாழ்வு ஆதாரத்தை ஆழ்வார்குறிச்சி பரமகல்யாணி கல்லூரியில் தேடிக்கொண்டார். ஏதோ எட்டயபுரத்துக்கும் நம்ம கடையும் ஆழ்வார்குறிச்சிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கும் போல என்ன சார், நிறையர் நிறையர் வீரபாரதி உடனே தங்கத்துல உற்சாகம் ஆகிறார். கிரேட். பொதுவாக நாம் ஒரு பணியில் அமர்ந்து விட்டோம் என்றால் சம்பளம் வருது, நம்ம கடமையை செஞ்சா போதும் அப்படின்னு தான் 99% இருப்பாங்க, 99% இருப்பாங்க. ஆனா வீட்டு சுப்பையா சார் அப்படி இருக்கல. எட்டயபுரத்துல கள்ளிக்காடுகள் நிறைந்த ஒரு கிராமம், தம்பி வாங்க ஆழ்வார்குறிச்சியில ஒரு அருமையான காலேஜ் இருக்கு, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன் சாப்பாடுன்னு சொல்றேன் அப்படின்னா, 70-74 இட்லி தோசை என்பதெல்லாம் அரியான உணவு. தமிழ் மாதத்திலே கடைசி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளி அன்றுதான் பல கிராமங்களிலே இட்லியும் தோசையும் கிடைக்கும், பூரிலாம் எப்பவும் கிடைக்காது. ஆனால் நம்ம காலேஜில் அப்பவுமே கொடுத்தாங்க, ரெகுலராக கொடுத்தாங்க. அதுவும் எப்படி கொடுத்தாங்க, பிளேட்டை ஸ்டெர்லைஸ் பண்ணுவதற்காக வெந்நீர் ஊற்றி கழுவி சுகாதாரத்தை எப்படி மாணவர்கள் கொடுத்தாங்க பாருங்க. தாயோடு அரிசி வைப்போம், தந்தையோடு கல்விப்போம். ஆனால் பரமகல்யாணி கல்லூரியிலே இரண்டையும் கொடுத்தார்கள், நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தார். இந்த வீட்டு சுப்பையா சார் இந்த தம்பிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலாம், இவரே கையில் வந்து கொடுத்தார். தம்பி நீ கேட்டுக்கோ, ஸ்காலர்ஷிப் வந்தோடனே கொடு, பெஸ்ட் ஃபீல் கட்ட பணம் இல்லையா. அவர் மட்டும் இல்லை, அவரோட மற்ற ஆசிரியர்களும் சேர்ந்து அந்த தம்பி வேஷ்டி சட்டையோட தான் இருக்காரு, ஒரு பேண்ட் வாங்கி கொடுப்போம், நம்ம ஆளாளுக்கு ஒரு 10 ரூபா போட்டு கொடுப்போம்,
இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த பலன் பெற்றவர்களே தைரியமாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் பழைய நினைவுகளை சொல்லும் பொழுது பசுமையானது அது மட்டும் சொல்லுவார்கள், வறட்சியானதையும் சொல்ல வேண்டாம், நான் இப்படிலாம் இருந்தேன் சொல்லிட வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நண்பர் சக்திவேல் அவர்கள் இந்தியன் வங்கியிலே ஏஜியமாக உயர்ந்தவர்கள் சொன்னார், இந்த வீட்டி சுப்பையா சார் தான் எனக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க, நான் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கிறேன். அதுக்கு பிரதி உபகாரமாக பிடிஎஸ் ஸ்காலர்ஷிப் என்று ஒன்றை நிறுவ வேண்டும், அலுமினி அசோசியேஷன் மூலமாக நான் 100,000 ரூபாயை தருகிறேன், அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு கொடுங்கள். அப்ப அவர் பிடிஎஸ் ஸ்காலர்ஷிப் பார்த்தா வெப்சைட்ல பார்த்து அதுக்கு முந்தைய வச்சிருக்காங்க பிடிஎஸ் ஸ்காலர்ஷிப். ஆறு பெருமாள், முருகன் இவங்கெல்லாம் வருஷத்துக்கு 5,000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். இப்போ ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கும் போல இருக்கேன்னு பார்த்தேன். அதுக்கு பிறகு இசைக்கு பெருமாள்னு ஒரு தம்பியை சந்திச்சேன். தம்பி நீங்கள் சாஃப்ட்வேர் எதாவது பண்ணுறீங்களா தம்பி, பிரமாதமாக இருக்கேன், எங்களுக்கெல்லாம் வெப்சைட் முதல்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்களேன்னு. சார் நான் இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் சுந்தரம் சார் தான். யாருன்னா நம்ம காலேஜ் முன்னாள் முதல்வர் சுந்தரம் சார். அவர் மூலமாக அந்த தம்பி படித்து இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் துறையில் நல்லா இருக்கிறார், சென்னையில் இருக்கிறார், வளமுடன் இருக்கிறார். முருகன் என்று ஒரு நண்பர் கிங் சவுத் யூனிவர்சிட்டி சவுதி அரேபியாவில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கார். 2 மாதங்களுக்கு முன்னர் ஆழ்வார் கட்சியில் வந்திருந்தார். சார் இந்த மாதிரி அலுமினி அசோசியேஷன் December 2nd இருக்கு, அவசியம் வாங்க அப்படின்னு. சார் எனக்கு லீவு முடிஞ்சிச்சு, நான் அடுத்த ஆனுவல் மீட்டுக்கு வரேன், ஆனால் என்ன பற்றி ஒரு பதிவு மட்டும் பதிவு பண்ணிக்கிடுங்க சொன்னார். அவருடைய கதையை சொன்னார். இந்த தஞ்சாவூர் மண்ணி எடுத்துன்னுட்டு ஒரு பாட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்க தகப்பனார் மண்ணை எடுத்து மண் பாண்டம் செய்து விற்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அவருடைய ஆண்டு வருமானம் பிலோ பாவர்ட்டி லைன் தான் இருக்கும். பேங்கில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஐஏஎஸ் எல்லாம் தெரியும், பிலோ பாவர்ட்டி லைன் தான், அதை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். அவர் நமது பரம கல்யாணி. டைம் அவுட் ஆயிடுச்சு. பரம கல்யாணி கல்லூரியில் உயர்நிலைப் பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வருகிறார். அவருக்கு ரஞ்சித் சிங் இப்பொழுதைய முதல்வர் அவர்கள் வழிகாட்டி தம்பி நீ டாக்டரேட் பண்ணு. இப்படி பல உன்னத நிலைகளை பல உருவாக்கியது நமது கல்லூரி. அந்த கல்லூரி நிறுவனர் அவர்களுக்கும் நமது ஆசிரியர் பெருமக்கள் முன்னாள் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்வதற்கும் விரிவாக பேசுவதற்கும் நண்பர் அண்ணன் மாடசாமி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்சமயமாக உங்களிடமே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.